இந்த அமைதி நிலைத்து நீடிக்குமானா, அது பேரமைதியாக மாறும். அமைதியில் கூட சில படித்தளங்கள் இருக்கு. அது நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ண பண்ண, இன்னும் நான் சொன்ன சில தகுதிகளை பெருக்கிக் கொள்ளணும், அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அந்த தகுதியை பெருக்க பெருக்க, அதாவது என்ன தகுதி, சமாதானங்கிறது தான் தகுதி. எப்போதுமே நம்ம மனதை அப்பப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த காலத்தில் எப்படி சமாதானப்படுத்தணும்னு சிந்திக்க போகிறோம். அது மாதிரி சமாதானப்படுத்திகிட்டே வந்தோம்னு சொன்னால் அந்த அமைதியினுடைய படித்தளங்கள் அது ஆழத்துக்கு போகும். அமைதியினுடைய ஆழத்தில் செல்கிற போது அது பேரமைதி, அது நீண்ட நேரம் நிலைத்து நிற்கும். அங்கு தான் அந்த அனுபவம் ஏற்படும். இயற்கையினுடைய மூல ரகசியம், அந்த மூலத்தன்மை, அந்த மகான்கள்லாம் கூட சொல்கிறாங்க. ஔவையார் ஞானத்தின் உச்ச வரம்பு மோன நிலை. மோனம் என்று சொன்னால் நிலைத்த அமைதினு அர்த்தம். அந்த நிலைத்த அமைதியில் தான் ஞானத்தின் உச்ச வரம்பு, த பீக் ஆஃப் விஸ்டம், மெய்யறிவு, அங்கே தான் உணர்வு கேட்டது. ஔவையார் ஜீசஸ் அவரும் சொல்கிற போது அமைதியில் இறைவன் உரைகிறான். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று வினவிய போது அவங்க சொன்ன பதில், அமைதியில் இறைவன் உரைகிறான். உரைதல் என்று சொன்னால், ஒரு பாத்திரத்தை தண்ணியில் ஒரு பிடி உப்பை போடுறோம், சிறிது நேரத்தில் உப்பு கரைந்து அந்த நீரில் கலந்து விடும். பார்த்தீங்கன்னா உப்பு இருப்பது தெரியாது, ஆனால் சோச்சா தெரியும். அந்த உப்பு என்ற தன்மை நீரில் கலந்திருப்பது போல, இறைத்தன்மையானது எங்கே இருக்கிறது, அமைதியில் கலந்திருக்கு. ரொம்ப எளிய வசனம், விளக்கமும் எளிது. நீரில் உப்பு கலந்திருப்பது போல அமைதியில் இறைத்தன்மை உறைந்திருக்கிறது, கலந்திருக்கிறது. அவருடைய 12 சீடர்களில் ஒரு சீடர் அதை கேட்குறார். இறைவன் இயேசு மகான் முழுமையை உணர்ந்தவர், குண்டலினி யோகத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவங்க அந்த பயிற்சியெலாம் எடுத்து சிந்தனை செய்து உண்மையை உணர்ந்த ஒரு மகான். அவரோட சீடர் கேட்டபோது இறைவன் எங்கே இருக்கிறான், ரொம்ப எளிமையாக பதில் சொல்லிட்டார், அமைதியில் இறைவன் உரைகிறார். அப்போது நாம் இறைவனை உணர வேண்டும்னு சொன்னால் நம் மனதினுடைய ஆழத்தில், ஆழம் என்பது அமைதி, எப்பவுமே அலை என்பது புறத்தில், கொஞ்சம் உள்ளே போனால் லேசாக அலையும், கீழே போயிட்டீங்கன்னா அலையே இருப்பதில்லை, அசைவே இல்லை. அதே போல் மனமானது ஆழ்ந்த அமைதியில் நிலைத்து இருக்க இருக்க இறைனா என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகும். உங்களுக்கே அது சொந்த அனுபவம். ஆனால் அமைதியின் ஆழத்திற்கு செல்வதற்கும் அந்த அமைதி என்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் மனதிற்கு ஒரு தகுதி வேணும். அதான் சமாதானம். அதை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது ஏன் அந்த இறைத்தன்மையை உணரணும்னு நீங்கள் கேட்கலாம். அது முழு தன்மை மட்டுமல்ல, மன நிறைவை கொடுக்கும் என்பது உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய உண்மை. இன்னும் உங்களால் ஒரு இந்த இயற்கையை சிந்திக்க முடியுமானா,
பல கோணங்களில் இயற்கை விரித்து சிந்திக்கிற ஒரு மனோநிலை உள்ளவர்களானால் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிடலாம். நான் சாதாரணமாக சொல்லியிருக்கிறேன், மூன்று கேள்விக்கு தத்துவ ரீதியாக மூன்று கேள்வி இருக்கு, உச்சநிலை கேள்விகள். அதற்கு பதிலை தேடுவது தான் ஆன்மீக அணுகுமுறை. என்ன கேள்வி? எது எவ்வாறு எதற்காக நானாக வெளிப்பட்டிருக்கு? வெளிப்பாட்டினுடைய உச்சம் நான், என்னை பொறுத்தளவு நான், உங்களை பொறுத்தளவு நீங்கள், நாம் தான் கடைசியாக வெளிப்பட்டிருக்கோம். அப்போ நானாக எது வெளிப்பட்டிருக்குது, நானாக எவ்வாறு வெளிப்பட்டிருக்கு, நானாக எதற்காக வெளிப்பட்டிருக்கு? There are three questions. எது எவ்வாறு எதற்காக, இந்த கேள்வியில் ஓரளவுக்கு உங்களுக்கு விடை தெரியும். சுத்த வழி தான் வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், எல்லா பொருளும் சக்தியினுடைய திணிவு, அந்த சக்திக்கு இடைப்பட்ட பகுதியில் வெளி இருக்கிறது, வெளியும் இருக்குது சக்தியும் இருக்குது. அது வெளி முந்தியதுன்ற காரணத்தினால வெளியிலிருந்து தான் சக்தி வந்திருக்கு. ஆகவே சக்தியினுடைய மூலம் வெளி என்று அறிந்து கொண்டோம். ஆகவே எது என்று சொன்னால் வெளி, சுத்த வெளி. எவ்வாறு என்ற கேள்விக்கு அதுக்கும் உங்களுக்கு பதில் தெரியும். தண்ணீருக்க சூழ்ந்தழுத்து மாற்றம், தண்ணியே இறுக்கி கொண்டு சூழ்ந்தழுத்தி கொண்டு தன் அகத்தை அடக்கமாக இருந்த ஆற்றலை, அறிவோடு கூடிய ஆற்றலை அது சக்தியாக வெளிப்படுத்து. அப்போ எது சுத்த வெளி, எவ்வாறு தண்ணீருக்க சூழ்ந்தழுத்து மாற்றலினார். இப்போ கேள்வி எதற்காக, அது ஏன் வெளிப்படணும்? சில நண்பர்கள் கேட்பாங்க, அது எப்போதும் அப்படியே இருந்ததுன்னா நமக்கு இந்த பிரச்சனையே இல்லையே, உண்மைதானே? அது நாம வெளிப்பட்டு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ அடிபட்டு நொந்து வெந்து அவசியமே இல்லை, அது என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியே இருந்திருக்கலாமே. நல்ல கேள்வி. ஆனால் அது ஏன் அப்படி இருந்துக்கிடலை அப்படின்னா, பொதுவாக என்ன பதில் சொன்னாலும் உங்களுக்கு திருப்தி தர வாய்ப்பு இல்லை, அதை உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். ஆனாலும் உணர்ந்தவர் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் போல் நான் ஒரு வேறு விஷயம் சொல்கிறேன். நான் நேற்று சொன்ன உங்கள்கிட்ட என்னுடைய அணுகுமுறை எதிர்மறை அணுகுமுறைன்னு சொன்னேன். பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த சுத்தவெளி தன்னுடைய அழகை, தன்னுடைய இனிமையை, தன்னுடைய பெருமையை தானே உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அது வெளிப்பட்டிருக்கு. அதான் வெளிப்பாட்டு ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ். வெளிப்பாட்டினுடைய ரகசியம் என்ன? எது வெளிப்பட்டிருக்கோ அது தன்னுடைய அழகையும் இனிமையும் பெருமையையும் உணர்ந்து அறிவதற்கு வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு சாதாரணமாக பதில் சொல்லுவோம். அப்படின்னு அப்போ சொன்னால் உங்கள் மனசுக்கு அது ஆறுதலாக இருக்குதா இல்லையா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? எது வெளிப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி பயிற்சியில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சுத்த வழி தான் வெளிப்பட்டிருக்கு, தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்து மாற்றலில் தான் வெளிப்பட்டிருக்கு. என்னவா வெளிப்பட்டிருக்கு? சக்தியாக, பொருளாக, பல பல ஜீவயனங்களாக, மனிதனாக, இறுதியில் நானாக. எதற்காக தெரியாது நமக்கு. சாமி சொல்லுவாங்க, நீ அதுகிட்ட போய் கேளுன்றான். எது வெளிப்பட்டிருக்கோ அதுகிட்ட போய் கேளு, நகைச்சுவையாக சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க மகான்கள் பதில் சொல்கிற போது அது தன்னை உணர்வதற்காகத்தான் வெளிப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் உங்கள் மனதுக்கு ஆறுதல் இருக்குதா இல்லையா? ஒரு சிலருக்கு இல்லை, ஏன்னா அவங்க திருப்பி கேட்பாங்க, தன்னை உணர்வதற்கு அப்படியே உணர்ந்துக்க வேண்டியதானே, அதையே நானாக பிறந்து கஷ்டப்படுத்தணும். நல்ல குஸ்டின். அது வந்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் பதில் சொன்னால் என்ன ஆகாது? பதில் ஆறுதல் வராது.
அதனால் நான் கொஞ்சம் சிந்தித்தேன். என்னுடைய சிந்தனை தூண்டக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க தான். அப்போ அந்த கேள்வி வச்சு சிந்தித்த போது ஒரு எதிர்மறை அணுகுமுறையை நான் மனசுக்கு கொண்டு வந்தேன். அதுதான் நானாக உருவாயிற்று என்று சொல்லுவதுக்கு பதில், நான் அதுவாக இருந்தேன் என்று என்னிலிருந்து ஆராய்ச்சியை தொடங்குகிறேன். பொதுவாக மகான்கள் எங்கேருந்து ஆராய்ச்சியை தொடங்குவாங்க? சுத்தவெளியிலிருந்து. நான் எதிர்மறையாக எண்ணிலிருந்து ஒரு ஆராய்ச்சியை தொடங்குகிறேன். எப்படி? நேற்று இரவு நாமெல்லாம் தூங்கினோம், காலையில் என்ன பண்ணிட்டோம்? விழிச்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்குள்ள கேளுங்க, ஏன் விழித்து கொண்டோம்? ஏன் விழித்து கொண்டோம்? சொல்லப்போனால் நாம் விழிக்கலை. எதற்காக விழித்து கொண்டோம் சொல்வதற்கு நாம் விழிக்கலை, விழிப்பு தானாக நடந்தது. சரிதானா? அப்படி விழித்து கொண்டதுனால என்ன நிகழ்ந்தது? மகிழ்ச்சியாக இருக்குது இயற்கை காட்சி. துன்பமாக இருக்கிறதுக்கு வேறு விஷயம். ஆனால் உண்மையிலேயே நாம் விழித்து கொண்டதுனால என் மனைவி எனக்கு பார்க்க முடியுது. நான் விழிச்சிக்கலன்னா நான் செத்து போயிட்டேன். இந்த உலகத்தை நான் பார்க்க முடியுமா, ரசிக்க முடியுமா, மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? முடியாது. ஆகவே நான் விழித்து கொண்டேன். நான் விரும்பினேனோ விரும்பலையோ, முயற்சி எடுத்தேனோ எடுக்கலையோ, நான் விரும்பலை, முயற்சியோ எடுக்கலை, ஆனால் விழித்து கொண்டேன். ஏன் விழித்து கொண்டேன்? விழித்த பிறகு தெரியுது. ஏன் விழிச்சிட்டேன்னா, என் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. இது அறிவுக்கு எட்டாத ஒரு சங்கல்பம். சரிதானான்னு பாருங்கள். நேற்று நைட்டில் படுக்கும்போது நம்ம அறியாமலே ஒரு சங்கல்பம் போட்டிருப்போம், காலையில் 5 மணிக்கு முன்னாடியே முடிச்சிடணும். 5:30 வர சொல்லியிருக்காங்க, சூரிய உதயம் பார்க்க போகணும். இது நமக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு சங்கல்பம். அப்போது சங்கல்பம் என்னென்ன இருப்பதுனால நான் காலையில் என்னுடைய விருப்பம் இல்லாமல், விருப்பம் இல்லைன்னா முயற்சி எடுக்காமல், முடிப்பதுக்கு முன்னாடி விரும்பி முயற்சி எடுக்காமல், எதுவும் செய்யாமல் நான் தானாக முழிச்சுக்கிட்டேன் பாருங்க. நான் முழித்து கொண்டதுனால நான் மகிழ்ச்சியாக நான் காலையில் சன்ரைஸ் பார்த்தேன், நம்ம எல்லோரும் பார்த்தோம். அதே மாதிரி நான் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நான் சுத்தவெளி. நான் யார்? சுத்தவெளி. சுத்தவெளியாக இருந்த நான் விழித்து கொண்டே. எதற்காக? அப்போ தெரியாது. எப்போ எதற்காக நீங்கள் விழித்து கொண்டீங்கன்னா, விழித்து கொண்டீங்க, நீங்கள் விழிக்கலை, விழிப்பு எப்படி நடந்தது? அது மாதிரி அது நான். இப்போ அது இதுன்னு சொல்லாமல் நான் சுத்தவெளியாக இருந்தேன், விழித்து கொண்டேன் தானாக. ஏன் விழித்தேன்னு விழிக்கும் போது எனக்கு தெரியாது. விழித்த பிறகு தான், இன்றைக்கு காலையில் விழித்த பிறகு தான் ஓ சன்ரைஸ் பார்க்க போனோம். அப்போ நான் என்ன பின்னோக்கி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிற போது, சுத்தவெளி நானாக தோன்றிற்று என்று சொல்வதை விட நான் சுத்தவெளியாக இருந்தேன். மாற்றுக்கருத்து சரியாக புரியுதான் பாருங்க. நான் சுத்தவெளியாக இருந்தேன், என்னவாக? அறிவில்லாதவனாக, அறியாமையில் இருந்தேன். சுத்தவெளியில் அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் அது எப்படி இருக்குது? அடக்கமாக இருக்குது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அறியாமைன்னு அர்த்தம். அறிவு அடங்குமானால் அறியாமை, அறிவு எழுச்சி பெறுமானால் அறிவு உடைமை. அந்த எழுச்சி அடக்கம் என்ற சொல்லினுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அறிவு அடங்குமானால் அறிவு இல்லைன்னு இல்லை, அறியாமை. என்ன அறியாமை? அறிவு இருக்குங்கிறது அறியாமை. நம்ம அறியாமைன்னா அறிவு இல்லைன்னு சொல்கிறோம், அப்படி இல்லை. அறிவு இருக்கிறது என்பதை அறியாத நிலை அறியாமை. நான் எப்படி இருந்தேன்? ஊழி காலத்தில் நான் அறியாமையில் இருந்தேன். அதாவது என்ன? நான் அறியாமையில் இருந்தேன். ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன் பிறந்தேன்னா, என்னை அறிந்த பிறகு இதுக்கு தான் பிறந்தேன். இப்போ சாதாரணமாக நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். யார்கிட்ட போனாலும் பதில் தெரியாது. நான் அடிக்கடி இப்போ ஒரு பழைய பாடல் சொல்லுவேன், பாகப் பிரிவினையில், ஏன் பிறந்தாய் மகனே, நீ ஏன் பிறந்தாய். ஒரு கவிஞன் கேட்குறான், நம்ம பார்த்து கேட்க மாதிரி, ஏன் பிறந்தாய் மகனே, நீ ஏன் பிறந்தாய்.
நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய். என்ன அர்த்தம்? யாருக்குமே தெரியாதுன்னு அர்த்தம். அந்த கவிஞனுடைய விளக்கம், எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது ஏன் பிறந்தோம். ஆனால் நமக்கு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஏன் இன்று விழித்தோ பகல் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. ஏன்னா மகிழ்ச்சியாக இப்போ இருக்கிறதுனால, நான் மட்டும் முழிக்கலன்னா இந்த மகிழ்ச்சி கிடச்சிருக்குமா? ஒரு கேள்வி. நான் முழிக்காமல் இருந்தால் இந்த ஒரு சத்சங்கம், இந்த மகிழ்ச்சி கிடச்சிருக்குமா? அப்போ நான் இதுக்காக தான் முழித்த போல ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு அந்த உண்மையான காரணம் நிகழ்கிற போது, நான் இதற்காகத்தான் பிறந்தேன்னு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வரைக்கும் முடிவுக்கு வர முடியாது, என்ன பதில் சொன்னாலும் புரியாது. அப்போ எதுக்காக உணர்ந்தவர் சொல்கிறாங்க, நீ எதுக்காக பிறந்திருக்கேன்னா, நீ உன்னை உணர்வதற்காக, சுத்த வெளியை உணர்வதற்காக அல்ல. சுத்த வெளியில் ஒன்று இப்போ இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஒன்லி செல்ஃப் எக்ஸிஸ்ட். இந்த சுயம் இன்னைக்கு இந்த உடலில் இருக்கு. இந்த சுயம் தன்னுடைய சுயத்தை உணர்கிற போது அது தெளிவு வந்து போகும். இதுக்கு தான் நான் பிறந்தேன். இப்போ இந்த தெளிவு இல்லாததுனால, நாம் ஏன் பிறந்தோம் என்று தெரியாத காரணத்தினால, யாரும் சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா? இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தை பெற்றுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம், ஜாதி மதத்தை உருவாக்கிக்கிட்டோம், துன்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். நாம் மட்டும் நாம் ஏன் பிறந்தோங்கிறத ஞானிகள் சொல்வதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்வு, அதற்கேற்ற பயிற்சி, அதற்கேற்ற புரிதல் உங்களுக்குள்ள நெகிழுமானா, இன்றைக்கி நீங்கள் என்னென்ன துன்பங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை விட்டு தானாக போயிடும். அப்போ ஞானிகள் சொல்கிற ஒரு உண்மையை, ஏன்னா ஞானியை நம்ம என்ன பண்ணணும், பக்தி செலுத்தணும். நேற்று சொன்னோம், குரு மீது நமக்கு என்ன வேணும், பக்தி. பக்தினா என்ன? அவர் சொல்கிறத அவருக்கு மீது மரியாதை செலுத்தி மதிப்பு வைத்து, சரி அவர் சொன்னால் சரியாக இருக்கும் போல கொஞ்சம் சிந்திக்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பிறந்திருப்பதனுடைய நோக்கம் நீ உன்னுடைய பெருமையை உணர்வதற்கு, உன்னுடைய அழகை ரசிப்பதற்கு, உன்னுடைய இனிமையை உணர்வதற்கு நீ பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னால், அதுக்காவது உங்கள் மனசு ஒத்துக்குமா? அங்கேயும் ஒத்துக்காது. என்னப்பா ட்ரையாக இருக்குது, நான் போய் என்ன என்னான்னு உணருது, எனக்கு என்ன பெருமை இருக்குது, நான் 5 அடி உயரம் இருக்கிறேன், ஒரு கொஞ்சம் சொத்துக்கத்தெல்லாம் விற்றா ஒரு சில லட்சங்கள் தேரும், இதில் என்ன பெருமை இருக்குது? என்னை விட அவர் பல கோடி வச்சுருக்கிறாரு, என்னை விட உயரமாக இருக்காரு, என்னை விட அழகாக பேசுகிறாரு, அழகாக பாடுறாரு. ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்கிறோம், ஒப்பிட்டு பார்த்து மனசில் என்ன ஏற்படுது, ஒரு தாழ்வு. எனக்கு என்ன பெருமை இருக்குது, புரியல. யாருக்குமே புரியல என்ன பெருமை இருக்குன்னா, நீங்கள் இறைவனுக்கு என்னென்ன பெருமைகளை கற்பித்து வச்சுருக்கீங்களோ, நல்ல சிம்பிளாக சொல், நீங்கள் இறைவனுக்கு என்னென்ன பெருமைகளை கற்பனை செய்து வைத்திருக்கிறீர்களோ அத்தனை பெருமையும் உங்களுக்கும் எனக்கு இருக்கு. சிம்பிளாக இறைவனுக்கு நீங்கள் என்ன கற்பனை செய்து வச்சுருக்கீங்க, காட் இஸ் கிரேட், காட் இஸ் அல்மைட்டி, காட் இஸ் ஆம்னிபோட்டன்ட், காட் இஸ் ஆம்னி பிரசன்ஸ், சர்வ வல்லமை உடையவன், எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன், எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன், எப்போதும் இருக்கக்கூடியவன், இதுதான் இறைவனுடைய பெருமைகள். இது இறைவனுடைய பெருமை இல்லை, நம்முடைய பெருமை. என்கிட்ட கேட்டிங்கன்னா, கடவுள் பெரியதா மனிதன் பெரியதான் பிரித்து கேட்டிங்கன்னா, மனிதன் தான் பெரியவன், கடவுள் அல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா கேட்குறதுக்கு, அதான் ஆறுதல் வராதுன்னு. ஆனால் நீங்கள் மகான் என்ன செய்தாங்கன்னு போ கொஞ்சம் ஏற்றுக்கிடணும். அவர் சொல்கிறாரு, யூ ஆர் த சுப்ரீம் பீயிங் நாட் காட், ஐ ஆம் த சுப்ரீம் பீயிங் நாட் காட். ஜீசஸ் அழகாக சொல்கிறார் பாரு, தன்னை உணர்ந்துட்டு நானே சத்தியம்னார். இறைவனே சத்தியம்னு சொல்லலை, கவனிச்சிங்களா? அந்த வசனம் பார்த்துருக்கீங்களா? இங்கே நானே சத்தியமாய் இருக்கிறேன், கடவுள் அல்ல,
அதனால தான் அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க. அவர் ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னா, இப்போ நான் இப்போ சொன்ன உங்களுக்கு, இப்போ நானே எந்திரிச்சுன்னு நான் தான் கடவுள் உங்கள்கிட்ட சொன்ன உங்களுக்கு என்ன ஆகும் என்ன உப்புமா ஆக்கிடுவீங்களா? என்ன சொன்னீங்க? கோபம் வரும், கல்லால் அடிப்பீங்க. ஆனால் அதான் உண்மை, நானே கடவுள். அப்போ நீங்களும், நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க, நான் உணர்ந்திருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஜீசஸுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர் உணர்ந்து உறுதியாக, பயந்துலாம் சொல்லலை, மலை குண்டில் நின்றுட்டு நானே சத்தியமாக இருக்கிறேன்னு சத்தம் போட்டார். ஹி டிக்ளேர்ட் அப்படிம்பார், ஹி டிக்ளேர்ட் தட் ஐ ஆம் த ட்ரூத். இந்த ஒரு உறுதி நமக்கு வரணும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் கடவுளுங்கிற உறுதி வரும். எப்போ? இந்த சுயத்தை உணர்கிற போது. இந்த சுயம் என்பது இந்த உடலை எல்லையாக கொண்டு, மனதை எல்லையாக கொண்டு இயங்கக்கூடியது அல்ல. இந்த சுயம் இப்போது நினைப்பது போல நாம் ரொம்ப தாழ்ந்தவங்க, அற்பன், கல்லாதவன், ஏழை இல்லை. இந்த சுயம் எல்லையற்றது, இந்த சுயம் எல்லையற்றது, இந்த சுயம் எங்கும் வியாபித்திருப்பது, சர்வஞ்சன். இந்த சுயம் எல்லாமாகவும் இருப்பது, இந்த சுயம் எப்போதும் இருப்பது. இந்த சுயத்திற்கு பிறப்பு இறப்பு என்ற எல்லைக்கோடுகள் இல்லை. இது இந்த சுயம், தி செல்ஃப் இஸ் நத்திங் பட் த எட்டர்னல் சுப்ரீம் பீயிங். மூணு வார்த்தை, தி செல்ஃப் இஸ் நத்திங் பட் எட்டர்னல். எட்டர்னல் என்று சொன்னால் எல்லையற்ற, சுப்ரீம், உன்னத, இதை விட உன்னது எதுவும் இல்லை. பீயிங் அப்படின்னா எப்போதும் இருப்பது. எது? இது, 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 இது எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாருமே எட்டர்னல் சுப்ரீம் பீயிங். இது நம்ம உணர்வுக்கு எட்டலை. இதை உணர்வதற்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? எதுக்குமே உணர்வதற்கு என்ன வேணும்? ஒரு கருவி வேணும். அப்போ எனக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு கருவி தேவைப்பட்டது. என்ன கருவி? மனித உடல், மனித மூளை. ஆகவே நான் அறியாமையில் சுத்தவெளியாக இருந்த நான் எழுச்சி பெற்றேன். ஒரு கருவியை உருவாக்குவதற்கு விரும்பி முயற்சி செய்து இன்னொருடைய உதவியை பெற்று, மூன்றும் இல்லை, நான் விரும்பவும் இல்லை, முயற்சியும் செய்யலை, இன்னொன்றின் உதவியும் பெறலை, தானாய் நான் எழுச்சி பெற்றேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இது எப்படி நீங்கள் அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்படி தானாக முடிச்சுக்கிட்டீங்களோ, யாராவது கஷ்டப்பட்டு எந்திரிச்சிங்களா? எந்திரிக்கணும்னு முயற்சி பண்ணி எந்திரிச்சிங்களா? அது சிம்பிளாக ஸ்பான்டேனியஸாக எப்படி முடிச்சிங்க? ஒரு கஷ்டம் இல்லை முழிக்கிறதுக்கு. எதாவது கஷ்டம் உண்டா? யாராவது எழுப்பி விடணுமா? காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணும்னா யாராவது எழுப்பி விடணும். எப்போ போல் எந்திரிக்கணுமாண்ணா? தேவையில்லை, நாம முடிச்சுக்குவோம். அது மாதிரி நான் அறியாமையாக, சுத்த வெளியாக, அறியாமையாக உறங்கி கிடந்தேன், தானாக முடிச்சுக்கிட்டேன், எழுச்சி பெற்றேன். அங்கே முழித்த நல்ல எழுச்சி சக்தியாக. எதற்காக நான் சக்தியாக மாறினேன்? முயற்சி இல்லாமல், விருப்பம் இல்லாமல் ஒரு கருவியை உருவாக்குவதற்கு. உடனே கேட்பீங்க, நீங்கள் உருவாக்கணும்னு எண்ணம் இல்லாமல் எப்படி உருவாக்க முடியும்னு கேட்பீங்க. கரெக்டு தான், கேள்வி அப்படி தான் எழுதும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எப்படி எழுச்சி பெற்றீங்க? அதுக்கு நான் சொல்லக்கூடிய சான்று, நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் தூங்குனா என்ன செய்வீங்க? முழிப்பீங்க. இது இயற்கையின் நியதி. பாரதியார் பாடுறார், தோன்றியதெல்லாம் மறையுமன்றோ, மறைவதெல்லாம் தோன்றுமன்றோ. இது நியதி. அப்போ இந்த இயற்கையினுடைய நீதி என்னன்னா, உறங்கி கிடந்தது விழித்து கொண்டது, எழுச்சி பெற்றது. அது எழுச்சின்னா சக்தின்னு அர்த்தம், எழுதல்னா சக்தி தானே. அது இணைந்தது, எழுச்சி பெற்றது, இணைந்தது, பல பல வடிவங்கள் ஆயிற்று, இணைப்புக்கு ஒப்ப கடைசியாக மனிதன் என்ற உருவமாகவும் அது மாறிடுச்சு. அப்போ இந்த உருவம் தான் கருவி, மூளை தான் கருவி. இந்த கருவியை கொண்டு தான் அது என்ன செய்தாகணும்? அது அதை உணர்ந்துக்கிடணும், அல்லது நான் என்ன உணர்ந்துக்கிடணும். அப்போ எதற்காக
இந்த தோற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்போ எது தோற்றிருக்கிறதோ அது அதை உணர்வதற்கு, அது இப்படியும் தோன்றியிருக்கு, இதை நான் நானும் சொல்லிக்கிறேன். இன்னும் வேறு ஆராய்ச்சி இருக்குது, உண்மையிலே நான் ஒன்று இருக்கா, நான் தான் எழுச்சி பெற்றேனா அப்படின்னா, நான் ஒன்று இல்லை, இறைவன் ஒருவன் இல்லை, நானும் இல்லை, இறைவன். அப்போ என்ன இருந்தது? அது ஒன்லி தேட். எது தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இதுவாக வந்திருக்கு. இப்போ ஏன் அது இதுன்னு சொன்னேன்னா, பேர் வச்ச உடனே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடும். இறைவன் சொன்ன உடனே ஆறு தலை வந்துருது, நாலு தலை வந்துருது. நான் சொன்ன உடனே என்ன வந்துருது? செருக்கு வந்துருது. உருவம் வந்தால் பரவாயில்ல, செருக்கு வந்துருது. ஆகவே நானும் இல்லை, இறைவனும் இல்லை, ஒன்லி தேட் எக்ஸிஸ்ட். எது? வள்ளுவர் அப்படி தான் சொல்கிறார், அது அதுதான் சொல்கிறார். எந்த இடத்துலையும் பேர் வைக்கலை. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை, அப்படிதானே? தெய்வத்தோடு ஒப்பக்கோளர் ஓர்த்து உள்ளம் உள் அது உணர்வான் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. வள்ளுவர் எந்த இடத்துலையும் அந்த ரகசியத்தை அது இதுதான் குறிப்பிட்றார். நீங்கள் ஆங்கிலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த THAT கேப்டல் லெட்டரில் போட்டிருந்தேன்னா அது, அது எதை குறிக்க தெரியுமா? சாதாரண ஸ்மால் லெட்டர் எழுதுனா அது இதுன்னு சொல்லும், கேப்டல் லெட்டரில் நாளையும் கேப்டல் லெட்டரில் போட்டிங்கன்னா தேட், அந்த தேட் எதை குறிக்க தெரியுமா? அந்த ரகசியத்தை. எதை நம்ம அறியாமல் இருக்குமா? அவன் தான் HIM கேப்டல் லெட்டர் ஹிம் அப்படின்னு மட்டும் எதை குறிக்குது? அந்த தேட்டையே குறிக்குது. அப்போ ஐயை மட்டும் கேப்டல் லெட்டரில் போட்டிருக்குமா இல்லையா? ஐ கேப்டல் லெட்டரில் போட்டால் எதை குறிக்குது? அதை குறிக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஆங்கில ஆக இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் இன்னொருத்தர் கேட்டு புரிஞ்சுக்கிட்டது இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பயிற்சியில் இன்னும் ஆழமாக போகணுங்கிறதுக்காக சீடர்களுக்கு குரு சொல்வது, எப்பா நீ உன் மனசை தாழ்வாக வைத்துக்கொண்டு என்னென்னா அது இல்லை இது இல்லைன்னு நினச்சி சங்கடப்பட்டுட்டு எதேதோ கற்பனை பண்ணி வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு பாரம் சுமக்கின்றாய், அப்படி தானே நம்ம எல்லாத்திலும் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தானாக போயிடும் எப்போன்னு சொன்னால், நீ உன்னை உணர்கிற போது. எளிமையான பதில், நீ உன்னை உணர்கிற போது உன்னுடைய அனைத்து சங்கடங்களும் பாரங்களும் அந்த க்ஷணம் இறக்கி வைக்கப்படும். பிறகு எப்போதுமே மகிழ்ச்சி தான். அப்போ எதுக்காக நாமெல்லாம் பிறந்திருக்கோம்? உணர்வதற்கு. எதை? தன்னை உணர்வதற்கு. தானாக இருப்பது எது? அது. எது? அது இறைவன் அல்ல. நீ இறைவன் பேர் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே தியானத்தில் சிவலிங்கம் வருதான்னு வெயிட் பண்ணுவீங்க, வந்துடும், நிச்சயமாக வந்துடும். வருமா ராதா? ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, நேற்று கூட ஒரு தம்பி ரெண்டு மூணு பேர் கேட்டார், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி மாதா காட்சி கொடுக்கலையா, அருணகிரிநாதனுக்கு முருகன் காட்சி கொடுக்கலையா, வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளுக்கு முருகன் காட்சி கொடுக்கலையா அப்படிலாம் கேட்டார். அவங்களாம் அப்போ ஞானம் அடையாத நேரம். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வள்ளலாரும் ஞானம் அடையாத ஒரு காலம்னு ஒன்று இருந்து இல்லையா, அன்னைக்கு காட்சி கொடுத்தார். ஞானம் அடைந்த பிறகு காட்சி கொடுக்க மாட்டேன். ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகர் இப்போ மனசில் நினைங்க, எல்லாம் நடிகை நினைங்க, காட்சி கொடுப்பாங்க. கமலஹாசனா காட்சி கொடுப்பாங்களா இல்லையா? நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அது காட்சியாக வரும். அதுக்கு வேண்டி அவங்க வந்து காட்சி கொடுத்தாங்கன்னு அர்த்தமா? நீங்கள் நினைக்கிறீங்களே காட்சியாக. அதே மாதிரி தான் முருகனாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடி சிவா அப்படின்னா சிவனிங்க வரும். எப்போ உங்களுக்கு எதுவும் காட்சி ஆகலையோ அப்போ தான் நீங்கள் இறைவனை காட்சியாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு க்ஷணமாக இருக்க உங்களால் கண்ணை மூடி காட்சியே இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி நீங்கள் கண்டுகொண்டே இருக்கிறீங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் மனதனுடைய ப்ரொஜெக்ஷன்.
ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யுவர் ஓன் மைண்ட். அங்கே என்ன பதிவாக இருக்கோ அது உங்கள் மனசில் இருக்கிற பதிவு, நீங்கள் டியூன் பண்ண என்ன ஆகும், காட்சியாகும். ஆனால் இறை காட்சி என்பது வள்ளுவர் ஒரு கவிதையில் சொல்கிறார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு. இறை காட்சி என்ன காட்சின்னு சொல்கிறாரு, மாசரு காட்சி. மாசுனா அழுக்கல்ல, மாசுனா பின்னம், ஃப்ராக்ஷன். மாசு அரு, பின்னங்களே இல்லாத காட்சி. என்ன காட்சி? எல்லையற்ற காட்சி. எதுக்கு பின்னம் இல்லை? சுத்தவெளிக்கு மட்டுமே பின்னம் இல்லை, அது ஒன்லி டோட்டாலிட்டி. யார் சுத்தவெளியை காணுகிறார்களோ அதுதான் தெய்வம். நீ வேற எதை கண்டாலும் அது ஒரு மனப்பிரமை. ராமகிருஷ்ண பரமசர் வந்து காளியை கண்டான்னு மனப்பிரமை, ஆனால் அவருக்கும் தீட்சை கொடுக்கப்பட்டது. தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? தோத்தாகி கண்ணாடி சில்ல வச்சு இங்கே கீறி விட்டுவார், குண்டலி தீட்சை கொடுக்கும். காளி மாதா போகலை, அப்போவும் சொல்கிறார் காளி மாதா காட்சியிலே இருக்கிறார், இன்னும் நல்ல பார் நல்ல பார். மொதல் தொட்டு கொடுத்தாங்க, முடியல. ஒரு கண்ணாடி சில்லுறது ஒரு கீறு, ரத்தம் வடியுது. காளி மாதா இப்போ தெரியுதா? ஆமாம், காளி மாதா தான் காட்சியாக, அவ்வளவு பித்து. கடைசியில் அந்த தீட்சை கொடுத்த குரு ஏதோ கமெண்ட் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணுறாரு, எப்படி உன் காளி அணு அணுவாக விலகி செல்லட்டும் கட்டளை. உடனே இவர் எப்போவுமே மைண்டை ஷார்ப்பாக ஒன்று வச்சிங்கன்னா காதில் என்ன வருதோ அதே மாதிரி அது வேலை செய்யும். உடனே அந்த காளி மாதாங்கிற உருவம் அப்படியே பீஸ் பீஸ் பீஸாக பிய்யுது, அணு அணுவாக பிய்யுது. அவர் கட்டளை கொடுக்காரு, அணுவாக பிளந்து அணு காற்றோடு காற்றாக கலந்து மறைந்து விட்டதுன்னார். இவர் கட்டளை எல்லாம் மறைஞ்சு போச்சு, அவருக்கு அந்த மாஸ்டர் காட்சி கிடச்சி போச்சு. அப்போந்தான் அவர் ஞானம் அடைகிறார். அது மாதிரி வள்ளலார் அவருடைய ஐந்தாம் திருமுறை வரைக்கும் தான் அவர் கோயில் ஸ்தல புராணங்கள்லாம் பாடினது. ஆறாம் திருமுறையில் சொல்கிறார்ல, கடைபிரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன். கடைனா என்ன? செருப்பு கடை இல்லை, கடைனா கடைசி, த லாஸ்ட், இறுதியாக இருக்கிற சுத்த வெளியே விரித்தேன் என்றால் விளக்கினேன். ஏற்றுக்கொள்வார் இல்லை புரிந்து கொள்வார் இல்லை கட்டிவிட்டு நான் சும்மா இருக்கிறேன். நீங்கள் கட்டிடாதீங்க, நான் கட்ட மாட்டேன், உங்களை விடுறது இல்லைன்னு வச்சுருக்கேன். வியாபாரம் பண்ணியே தீரணும். ஏன்னா வள்ளலார் வந்து பிறவியில் வியாபாரி இல்லை, வாழ்க்கையில் நான் வியாபாரி. ஐ நோ ஹவு டு செல் திஸ். உங்களை எப்படியும் அதுக்கு வேண்டிய சில டெக்னிக்ஸ்லாம் எடுத்து இதை எப்படியாவது வள்ளலார் கட்டுனதை மறுசி அவிழ்த்துட்டார், அவிழ்த்து என்ற காட்டினார். நான் அதை படிச்சுட்டேன், உங்களுக்கு அதை என்ன செய்ய, அவரும் வியாபாரி தெரியுதுன்னா உங்களுக்கு, அவர் நூல் வியாபாரி, அவருக்கு சிக்கல் அவர்கள் தெரியும். பாவு ஊட எப்படி பின்ன தெரியும், சிக்கல் அவருக்கும் தெரியும். அழகாக சொன்னார், உங்களை சிலர் தான் அவரை பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் நீண்ட காலம் அவருக்கு அருகாமையிலே இருந்து அந்த காலத்தில் இருந்து அதை கேட்டதுனாலேயும் அதை ஆழ்ந்து சிந்தித்ததுனாலேயும் இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சிம்பிளாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு சிம்பிளாக தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துட்ருக்கு, இதை விட சிம்பிளாகலாம் சொல்ல முடியும். நேற்று சொன்னதெல்லாம் தன்மை. ஏன்னா நானும் உங்களை மாதிரி நிறைய புஸ்தகங்களை அப்படியே புரட்டி பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறார், எல்லாம் கடினமாக தான் சொல்லி வச்சுருக்காங்க, இதை விட எளிதாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆகையினால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், நாம் அனைவரும் பிறந்திருப்பது அல்லது ஒரு பிறப்பு கொடுக்கப்பட்டிருப்பது நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கு, நம்முடைய பெருமையை உணர்ந்து கொள்வதற்கு. உணராமல் இறந்துட்டோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கை வீண். இதை நீங்களும் நானும் மட்டும் இதை வீண்னு சொல்கிறது இல்லை, ஒரு பெரிய சயின்டிஸ்டே சொல்கிறார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் இந்த விஞ்ஞானத்தினுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்பினால தான் இன்றைக்கி நாம் இவ்வளவு ஒரு மெட்டீரியல் கம்ஃபர்ட்டில் இருந்துகிட்ருக்கோம். இந்த செல்ஃபோன்லாம் நம்ம அன்றைக்கி யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு அடிப்படை கருத்து, பௌதிக கருத்தை கொடுத்தவங்க வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பெரிய விஞ்ஞானி. ஆனால் அவர் குறிப்பில் என்ன எழுதுறாரு தெரியுமா, என் வாழ்க்கை வீணாகி விட்டதுன்னே எழுதுறாரு. நான் வந்து நட்சத்திரங்களின் தூரத்தை அளந்திருக்கிறேன், பல நட்சத்திரங்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் இந்த நட்சத்திரத்தை நான் அறிந்திருக்கவில்லைன்னார். ஆகவே என் வாழ்க்கை வீணாகி விட்டதுனா எந்த நட்சத்திரம் செல்ஃப் தன்னை நான் அழகாக எழுதுறா இருப்பார். அப்போ அவருக்கு அறிவுக்கு என்ன எட்டியிருக்கு, இந்த இயற்கை முழுவதையும் அளந்த நான் என்ன, நான் யாருன்னு
புரிந்து கொள்ள வீணுங்கிறார். ஒரு பெரிய கோடீஸ்வரன் சென்ற வாரம் சொல்லியிருக்கிறார், என் பணம் வீண், எனக்கு பயன் தரல. யார்? பில்கேட்ஸ். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தன் அவன் சொல்கிறான், என் பணம் எனக்கு எந்த பயனையும் தரலை. ஒரு விஞ்ஞானி சொல்கிறான், என் விஞ்ஞான அறிவு என்ன அறிய விடலை. விஞ்ஞானிக்கும் தெரியல, தொழில் அதிபர்களுக்கும் தெரியல. அப்போ நமக்கு மட்டும் எங்கே தெரிய போகுது? நமக்கு தான் தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, விஞ்ஞானியும் வீணுங்கிறான், பல கோடி ஈட்டியவனும் வீணுங்கிறான் அந்த வாழ்க்கை. அப்போ நம்ம வாழ்க்கை என்னன்னு சொல்கிறது? பெரிய வீண் போடணும், அப்படிதானா? அதனால் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்கள் பெற்றோர் செய்த பெரிய பாக்கியம் ஒரு நல்ல மகானை குருவா நாம அடைஞ்சிருக்கோம். இந்த வாய்ப்பை நாம் இழந்து விடக்கூடாது. உங்களை உணர்வதற்கு, உங்களுடைய பெருமையை உணர்வதற்கு ஒரு நல்ல சபை மனவளக்கலை. ஆனால் நீங்கள் இதை புரியுவதற்கு மட்டும் முயற்சி பண்ணணும். அதை எதிர்த்து ஆர்கியூ பண்ணிங்கன்னா கிடைக்காது. கேள்வி கேட்கலாம், தெரிஞ்சுக்கிறது. விவாதிக்கணும்னு போனீங்கன்னா பிரயோஜனம், ஏன்னா பொதுவான மனசில் விவாதம் இருக்கும். ஆனால் ஏற்கனவே நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம், அதுதான் சரின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். தான் பிடித்த முயலுக்கு மூணே கால். அவங்கவுங்க கருத்தில் அவங்கவுங்க வலுவாக இருக்கிறார். நான் சொல்கிறது தான் சரி. நான் பல அன்புகளை அப்படி சந்திச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பிடித்த உங்களுடைய கருத்து சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் பிடிச்சிருக்க கருத்து தான் சரின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்கு தான் நான் அடி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்களை நம்பிக்கையில் நான் அடி கொடுத்து நீங்களும் அந்த அடியை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடும். உங்களை குழப்பிட்டால் போதும், நீங்கள் தெளிவாயிருவீங்க. ஸோ என்னுடைய முயற்சி முழுக்க முழுக்க குழப்பது தான். நாரதர் வேலை தான். நாரதருடைய எதில் முடியும்? நன்மையில். ஆனால் நீங்கள் என்ன விட ஸ்ட்ராங், நான் ஒன்றும் குழம்பே அப்படின்னா போச்சு, குழம்ப மாட்டேன்னா போச்சு. சரி, போட்டோம். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? குழம்பிய இடம். மூணு கேள்வி: எது, எவ்வாறு, எதற்காக. சுத்தவெளி தன்னிற்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் தன்னை உணர்வதற்காக நானாக வந்திருக்கு. எதுவாக? எது? அது. நீங்கள் இப்போ நல்ல சிந்தனையாளர்கள், சிந்திக்கும் வல்லமை உடையவர்கள், உணர வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள். இந்த மூன்று கேள்விக்கு நீங்கள் விடையே தேடணும். எப்படி தேடுறதுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்த மூன்று நாள் பயிற்சியில் அது கிடையாது. அது நீங்கள் மீண்டும் என்ன செய்யணும், குறிப்பாக சாம்ஜினுடைய இறைவழி தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்மஞான தத்துவம், அதில் குறிப்பாக காந்த தத்துவம், அலையக்க தத்துவம், பஞ்சதன் மாத்திரை தத்துவம், திரிபிடி கடந்த நிலை தத்துவம்னு புஸ்தகத்தில் போனீங்கன்னா தெரியும். நீங்கள் அதை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஆசிரியர்களுக்கு இருக்கும், ஏன்னா நேரம் இல்லை, வீட்டில் பிரச்சனை. ஆகவே என்ன பண்ணுறோம், இப்போது ஒரு சில விஷயத்தை சொல்லி வைக்கிறேன், ஒரு அறிவிப்பு. ஜூன் மாதம் தொட்டு ஆழியாரில் சில சிறப்பு பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கோம். ஒரு பேட்ச் அப்படிங்கிறது 2 மாதம் வரணும். முதல் மாதம் ஒரு குறிப்பிட்ட 3 நாள், அடுத்த மாதம் பழையபடி இன்னொரு 3 நாள். அதில் இப்போ நான் சொன்ன தத்துவங்கள் அதில் கொஞ்சம் எளிமையாக சொல்லி கொடுத்துருவோம். புரியலைன்னா பழையபடி அடுத்த பேட்சிலையும் நீங்கள் வந்துக்கலாம். உங்களுக்கு அன்பொழியில் செய்தி வரும். அப்படி ரெண்டு இதில் மீண்டும், ஏன்னா நம்ம மன்றங்களில் வந்து தத்துவங்கள்லாம் இப்போது புதுசாக வந்த துணை பேராசிரியர்கள் அவங்க பாடம் எடுக்கிறாங்க, தப்பு இல்லை, எடுத்து பழக வேண்டியது தான். அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். அது முழுமையாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஆழியார்லேயே அந்த பொறுப்பு எடுத்துகிட்டு செய்ய போகிறாங்க. ஏன்னா இங்கே சிறப்பு யோகாவால் பயிற்சியில் வந்து அந்த காந்தம் எடுக்கிறது இல்லை. இங்கே முக்கியமாக கொடுக்கறது மனோ தத்துவம்.
இப்போ நம்ம மதியத்துக்கு பிறகு முக்கியமாக மனோதத்துவம், என்ன மனோதத்துவம், எந்த மனசு குவிந்திருக்குதோ, நான் என்னை உணரவிடாமல் தடுத்து கொண்டிருப்பது இந்த மனம், நீங்கள் உங்களை உணரவிடாமல் தடுத்து கொண்டிருப்பது உங்களுடைய மனம், அந்த மனம் என்ற தடுப்பை எவ்வாறு விலக்குவது, அதான் இந்த சிறப்பு யோகால் பயிற்சியினுடைய நோக்கம். இதையே விளக்கணும், அப்போ தான் நீங்கள் உங்களை உணர முடியும். உங்களை உணர்வதற்கு தடை உங்களுடைய மனம். அந்த தடையை எப்படி அப்புறப்படுத்துவது, அதான் நாம் செய்யக்கூடிய தரம், தர உயர்வு. அதை சரியாக செய்துட்டோம் அப்படின்னா மனம் திறந்துக்கும், உணர்வு நிகழ்ந்துடும். என்ன உணர்வு, அதை பற்றிய விளக்கம் என்ன, அதுதான் நான் சொன்ன காந்த தத்துவமும் பஞ்சத்தன் மாத்திரை, அது விஞ்ஞான தத்துவம். அந்த விஞ்ஞான தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இதை உணரும் போது அன்னைக்கு அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு உங்களால் என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் அந்த விளக்கமும் சாமிஜி வச்சுருக்காங்க. சரி, இப்போ முடிச்சுக்கலாமா? இதை சம்மந்தப்பட்டு ஒரு 5 நிமிஷம் கேள்வி கேளுங்க, முடிச்சுக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிற இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறீங்க. முக்கியமாக உங்களுக்குள்ளே ஏற்படுற குழப்பம் வந்து இறைவனை பற்றிய குழப்பமாக தான் இருக்கும், இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நீண்டகால ஒரு பழக்கப்பதிவு இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, அதுலேருந்துலாம் விடுபட முடியாது, நானும் எதிர்பார்க்கலை. ஆனால் விடுபட முடியாது என்று முயற்சி எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா போச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரியவரை சந்தித்தேன், ரொம்ப பெரியவர், நல்ல கற்றவர், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர், பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஆமாங்க இதுதான் சரி, ஆனால் அதுக்கு பக்தி மார்க்கத்தில் தானே வரணும், அதுதான் முதல் படி அப்படின்னார். நிச்சயமாக பக்தியில் இருந்தால் ஞானத்துக்கு வரணும், அதான் முதல் படி. ஆனால் என்னன்னா அதான் முதல் படின்னு சொல்லிட்டு முதல் படியிலே என்ன பண்ணிட்டோம், உட்கார்ந்துக்கிட்டோம். அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் முதல் படியிலே உட்கார்ந்துட்டீங்க. ஏன்னா அவருக்கு வயசு 65 ஆச்சு. இந்த ஞானம் அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுமா, சொல்கிறார் பக்தி தான் முதல் படி, அதுலேருந்தானே இதுக்கு வரணும், ஆகவே பக்தியை விட முடியாதுன்னார். நீங்கள் 2வது படிக்கு போடுமானா முதல் படி என்ன செய்தாகணும், விட்டாகணும். நீ விட மாட்டேன்னு அங்கே உட்காருவேன்னா, நீங்கள் அப்படி தானே உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டேன். அவருக்கு ஒரு சின்ன அடி விழுந்தது, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கார். அவருக்கு முதல் முறையாக இதை சொன்னது, ஏ திரும்ப இருக்க சொல்லுங்கன்னார். பேச ஆரம்பித்தோம், 2 மணி நேரம் பேசணும். அப்புறம் நம்முடைய சீடிலாம் கொடுத்துருக்கோம். இப்போ அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இந்த திருப்பு முனைங்கிறார். அங்கே ஒய்ஃபு டாக்டரு, இவர் ஒரு சீஃப் இன்ஜினியர் ஆஸ்திரேலியாவில், 30 வருஷமாக அங்கேயே செட்டில்டு, பெரிய கோடீஸ்வரர். இன்று என்னுடைய திருப்பு முனைன்னார். என்ன பண்ண போகிறீங்கன்னு, நான் ஊரில் போய் மீண்டும் இந்த சீடியெல்லாம் போட்டு கேட்டு இன்னும் நான் ஆய்வு செய்து, அவங்க ஒரு பெரிய பெருமாள் கோயில் வச்சுருக்காங்களாங்க சிட்னியில், அவருடைய பிரசிடெண்ட் அவர், என்னுடைய ட்ரஸ்ட் மெம்பர்லாம் கூப்பிட்டு பேசி இந்த சீடியெல்லாம் போட்டு கேட்டு நான் அங்கே இந்த மன்றத்தை அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு இதை புரிய போதும், புரியணுமே, நான் எதுவுமே நான் புரியாமல் அடுத்தவங்க சொல்ல மாட்டேன்னார். நான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க நான் புரிய வச்சுருவேன், அங்கே ஒரு ரெவல்யூஷனை உண்டு பண்ணிடலான்ட்டு. எங்கே பெருமாள் கோயிலில் அனைவரும் அந்த வருஷத்துக்குள்ளே நடக்க போகுது சொல்லிட்டு போயிட்டார். டுடே இஸ் த டேர்னிங் டே இன் மை லைஃப். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளாம் அடிக்கடி என்ன செய்யணும், இந்த மாதிரி சந்திக்கணும், சிந்திக்கணும். எவ்வளோ நாள் சந்திக்கணும் அப்படின்னா, உங்கள் சிந்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும். இப்போ நான் சொல்கிற கருத்து உங்கள் கருத்தாக மாறுகிற வரைக்கும். ஆனால் நீங்கள் இதை கேட்டுட்டு அதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த முதல் படியிலேயே இருக்கலாம். பக்தி தவறு அல்ல, பக்தி தான் முதல் படி, ஒரே ஒரு படி தான் பக்தி. ஆனால் ஞானத்துக்கு பல படிகள் உண்டு. ஏன்னா இப்போ அண்மையில் ஒரு சின்ன விவாதம் ஆன்மீக உலகத்தில் வந்திருக்கு. ஞானம் மிக எளிது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஞான விடுதலை இங்கே இருக்குது, புக்கு இருக்குது, போய் படிங்க, இங்கே வச்சுருக்கோம். அவரோடு உரையாடுகிற போது, அவரெல்லாம் அவருடைய மூத்த சீடர், நானும் இவருக்கு மூத்த சீடர், அவருடைய மூத்த சீடர்,
ஞானம்னா நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்னவோ சொன்னார். நான் சொன்னேன், நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக படுதான் பாருங்கள். ஞானம் என்பது ஒரு ஏணி போல. என்ன ஏணினா? என்ன பல படிகள், பல படிகள் இருக்குமானா? ஒரே ஒரு படி இருந்தால் அது ஏணின்னு சொல்ல மாட்டோம், படின்னு சொல்லுவோம். எப்போ ஏணி? பல படிகள். ஞானம் என்பது பல படிகளோடு கூடியது. அதில் முதல் படி, ரெண்டாம் படி, மூணாம் படின்னு இருக்கு. முதல் படி பக்தி, அப்புறம் நிறைய யோகங்கள், கிரியா யோகா, ராஜ யோகா, பல படிகள். அந்த யோகம்லாம் பயின்று மேல்படி, மேல்படியில் ஏறும்போது அதை ஞானம்னு சொல்கிறோம். ஞானத்துக்கு பல படிகள். அவர் ஓரிரு படிகளே போதுங்க மாதிரி பேசினார். இல்லை நீங்கள் மேலே போகணும், ஏன்னா இந்த வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு கருத்தில் வேறுபாடு இருக்கும். வேதம் திருப்பி திருப்பி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, புரிந்து கொண்டாலே போதுன்னு சொல்லுது. புரிதலே ஞானம்னு சொல்லியிருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உணர்தலே ஞானம். ரெண்டுக்கும் மகரிஷி ரெண்டு சேர்த்து தான் மன வழக்கிலே கொடுத்துருக்காரு. புரிதலும் வேண்டும், புரிவதற்கு விளக்க வேண்டும், உணர்வதற்கு பயிற்சி வேண்டும், ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி, ஆகவே ஏணி மாதிரி பல படிகள், புரிதலும் உணர்தலும். புரிதலுக்கு நிறைய விளக்கம், பல படிகளோடு கூடிய விளக்கம். உணர்தலுக்கு பல படிகளோடு கூடிய பயிற்சி. ஒரு நாளைக்கு முழுமை அடைஞ்சிருவோம், அது ஞானம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். சரிதா? அதனால் நீங்களும் உங்களை கொஞ்சம் வித்தவுட் ப்ரிஜுடியூசஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற முந்தைய கருத்து தான் சரி அப்படின்னு வலுவாக நிற்காமல், அது சரியாக இருக்கட்டும் தப்பு இல்லை, வலுவாக நிற்காமல் இங்கு சொல்லக்கூடிய கருத்தில் ஏதாவது சரி இருக்குதா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அது கிடைக்கிற வரைக்கும் தயவு செய்து நம்ம அடிக்கடி சந்திக்கணும். ஏன்னா இப்போ மகரிஷி இல்லை, அவனோட கருத்து இருக்கு இல்லையா, அது நினைவுக்கு வருதெல்லாம் ஏதோ ஒரு பாணியில் சொல்லிட்டு வரோம். அப்படி சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனே கேட்டிங்கன்னா என்ன ஆகும், அவர் சொன்னதை நான் சொல்ல விட்டதை அதை ஞாபகமாக சொல்கிறதுக்கு என்னை ஞாபகப்படுத்துவ மாதிரி உங்களுடைய கேள்வி அமையும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா சிந்தித்து சிந்தித்து சிந்திக்க சிந்திக்க என்ன வரும்னு கேட்டிங்கன்னா என்ன வரும், சந்தேகங்கள் அப்பந்தான் வரும். சிந்திக்கிறவர்களுக்கு தான் சந்தேகம் வரும். சந்தேகத்தை உங்கள் புக்கில் குறிப்பு எழுதுங்க. எப்போ நம்ம மீண்டும் சந்திக்கிறோமோ அப்போ அந்த கேள்வியை கேளு. அப்படி தான் ஒரு சத் சங்கத்தில், சச்சங்கனா தானே கலந்து விடாது தானே, குரு சீடர் பரம்பரைன்னு சொல்கிறோம், கரெக்டாக அந்த இடத்துக்கு போகணும். நீங்கள் மதியம் சாப்பிட்டு போட்டு நேற்று என்று சொன்ன கருத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்து உங்களுக்குள்ளேயே கதைகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஊரில் நிறைய பேசிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்த இடத்துலையாவது கொஞ்சம் பேசாமல் அந்த கேள்வியை நீங்கள் எழுதுங்க. கேள்வி நேரத்தில் நாளைக்கு ஒரு மணி நேரம் வச்சுக்கிறோம், நீங்கள் அப்போ கேட்கலாம், கேட்கணும்.